மட்டனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. முயல் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முயல் கறி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்திருந்தேன், இருந்தாலும் மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணாதான் நம்மளுக்கு க்ளீன் பண்ண மாதிரியே இருக்கும். அதனால் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணும்போது கறி எடுத்து பார்த்தா மட்டன் மாதிரி தான் இருந்துச்சு, எந்த பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 5-6 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கினா போதும். இந்த பக்கம் வதங்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு பேன் வச்சு இதுக்கான ட்ரை மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துக்கிட்டதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி சேர்த்துருக்கேன். அது கூடவே கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி போட்டதுமே மஞ்சள் தூள் உப்பு போட்டோன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்மளோட ட்ரை மசாலா நல்லா ஆறிடுச்சு, அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். குக்கர் வச்சு, குக்கரில் தான் நம்ம விசில் விட போகிறோம். முயல் கறி குக்கரில் முயல் கறி எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணது. அது கூடவே நம்மளோட வெட் மசாலா, அதாவது தக்காளி வெங்காயம் வதக்கினது அதையும் சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்ச ட்ரை மசாலாவையும் போட்டுட்டு கூடவே 2 ஸ்பூன் மிளகாய் தூள், நம்ம வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 5-6 விசில் தான் விட போகிறோம். நல்லா வெந்துடும் 5-6 விசில் விட்டாவே. குக்கர் ப்ரெஷர் போனதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட முயல் கறி எப்படி வந்திருக்குன்னு. அம்மா சூப்பராக வந்திருக்கு, ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஆனால் முயல் கறின்னு சொல்கிறோம், ஆனால் இது பார்க்குறதுக்கு அப்படியே மட்டன் மாதிரி தான் இருக்குது. இன்னும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ.